விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் குறைபாடு. இது வந்து இன்னைக்கு பலருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான குறைபாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இது வந்து நீரில் கரையக்கூடிய ஒரு 8 வகையான கூட்டு குழுமத்தை உள்ளடக்கியதுதான் இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த 8 வகையான விட்டமின்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, B1 வந்து தயாமின் அப்படின்னு சொல்லுவோம், B2 வந்து ரிபோஃப்ளவின், B3 வந்து நியாசின், B5 வந்து பான்டோதெனிக் அமிலம், B6 வந்து பிரிடோக்சின், B7 வந்து பயோட்டின், B9 வந்து ஃபோலிக் ஆசிட், B12 வந்து கோபாலமீன்கள். இந்த மாதிரியான 8 வகையான நீரில் கரையக்கூடிய ஒரு உயிர் சத்துக்கள் அடங்கியதுதான் வந்து விட்டமின் காம்ப்ளெக்ஸ். இது விட்டமின் பி வந்து உடம்புல சேர்ற ஐட்டம் கிடையாது. நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுக்கும் போயிட்டு அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு குறையக்கூடியது. நம்ம உணவுகள் மூலமா அது ரெகுலரா எடுக்கும் போது அது வந்து திரும்ப திரும்ப போதுமான அளவு நம்ம உடல்ல கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உடல்ல ஸ்டோர் ஆகிற ஐட்டம் கிடையாது அப்படின்றனால ரெகுலராகவே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இந்த விட்டமின் பி நிறைந்த உணவுகள் வந்து சாப்பிடணும். ஸோ இது குறைபாடு ஆகும்போது பல பிரச்சனைகளை வந்து நம்ம உடம்புல சந்திக்க நேரிடுது. முக்கியமா இந்த விட்டமின் பி அப்படின்றது வந்து வளர்ச்சிதை மாற்றத்துக்கு நேரடியா தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடல்ல வளர்ச்சிக்கான செல்களை ஊக்குவிக்கிறதுக்கு இது முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சத்துக்கள் நம்ம உடம்புல இயற்கையா கிடைக்காத போதுதான் டேப்லெட் மூலமாவோ ஊசி மூலமாவோ இந்த சத்துக்களை உடம்புக்கு கிடைக்க வைக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்கு பதில் ஆரோக்கியமான உணவுகள் மூலமா நீங்க அதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்படி எடுக்கல விட்டமின் பி குறைபாடு ஆயிருச்சு அப்படின்னா ஸோ அது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட், நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ உடம்புல ஏற்படக்கூடிய பல குறைபாடுகளுக்கு இது வந்து காரணமா அமையுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு அந்த B1, B2, B3ல இருந்து வரிசையா சொல்றேன். ஸோ இது என்னென்ன குறைபாடுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ்க்காக இந்த விஷயத்த வந்து நான் உங்களோட ஷேர் பண்றேன், நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்போ சிலருக்கு நல்லா இருந்திருப்பாங்க சில வருஷங்கள். ஸோ சில வருஷங்களுக்கு அப்புறம் ஞாபக மருதி வந்து அதிகமாயிட்டே போகும். இதுக்கு என்ன பார்த்தோம்னா விட்டமின் B1 குறைபாடு தான் வந்து காரணம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த தொண்டையில புண்ணு, வாயில புண்ணு, நாக்குல ஏற்படக்கூடிய அந்த வீக்கம், அடிக்கடி வந்து தோல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜி, சூரிய ஒளிக்கு அதிக உணர்திறன். ஸோ ஒரு சிலருக்கு வந்து அது சூரிய ஒளியே வந்து பிடிக்காது, பட்டாலே உடம்பு காந்திர மாதிரி இருக்கும், லைட்டாக தான் சூரிய ஒளிப்படும் இருந்தாலும் காந்திர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு விட்டமின் B2 குறைபாடு தான் வந்து காரணம். தூக்கமின்மை, மனச்சோர்வு, மனக்குழப்பம், தசை சோர்வு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு B3 குறைபாடு காரணமாக இருக்கும். முகம், தலை தோல்ல வந்து அலர்ஜி, இரத்த சோகை, தோல் அலர்ஜி, இந்த மாதிரியான அலர்ஜிஸ்க்கு வந்து B5 அண்ட் B6 வந்து காரணமாக அமையுது. குழந்தைகள் சரியா வளர்ச்சியை வந்து எட்டலை, கை குழந்தைகள்லேயே பல குறைபாடுகள் வந்து இருக்கு, பிறக்கும் போதே சில வளர்ச்சிதை மாற்றங்களோட இருக்கு, நரம்பியல் குறைபாடு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, குழந்தை பிறப்பு நிலைகளில் ஏற்படக்கூடிய குறைபாடு, இதுக்கெல்லாம் வந்து B7 B9 காரணமாக அமையுது. அப்புறம் இந்த இரத்த சோகை, ஞாபக மருதி மாதிரி இந்த உணர்வு சார் குறைபாடு, அதாவது சில பேர்த்துக்கு இந்த கென்ற பிடிக்குது, தொட்டா உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு விட்டமின் B12 வந்து காரணம் அமையுது. இந்த மாதிரி இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த 8 வகையான இந்த விட்டமின் பிக்கள் சரிவர கிடைக்காமல் இருக்கிறதுனால உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல சிலவற்றை இப்ப நம்ம பார்த்தோம். இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம இயற்கையா கிடைக்கக்கூடிய உணவுகளை ரெகுலரா எடுத்துக்கும் போது இதை வந்து சரியாகும். இது சரியாகாத பட்சத்துலதான் உங்களுக்கு இந்த டேப்லெட்ஸ் மூலமாவோ ஊசிகள் மூலமாவோ இந்த விட்டமின் பி வந்து உடம்புக்கு செலுத்தப்படுது. அது எந்த அளவுக்கு ஆரோக்கியமோ இல்லையோ, சோ நம்ம இயற்கை முறையில நம்ம உடம்புல இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா உணவுகள் சாப்பிட்டு நம்ம சரி பண்றது ஒரு சிறந்த ஆரோக்கியமான முறை அமையும். அப்படி என்னென்ன உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்டா இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸினுடைய இந்த 8 வகையான சத்துக்கள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான்வெஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்க ஃபிஷ்ல வந்து சால்மன் மீன் வந்து நீங்க சாப்பிடலாம். சால்மன் மீன்ல அதிகப்படியான விட்டமின் பி வந்து இருக்கு. அது போக நீங்க முட்டை, சிக்கன், மட்டன், நீங்க எது வேணாலும் சாப்பிடலாம். முக்கியமா ஆட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த லிவர்ல வந்து விட்டமின் பி வந்து அதிக அளவுல நிறைஞ்சிருக்கு, அதை நீங்க எடுத்துக்கலாம். வெஜ்ல பார்த்தோம்னா வெஜ்ல பால், சோயா, பீன்ஸ் வகைகள், பட்டாணி, கோதுமை, கொண்டக்கடலை, தட்டாம்பயறு, பதப்படுத்தப்படாத முழு தானியங்கள், கீரைகள், கீரைகள்ல முக்கியமா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சிறுகீரை, பசலைக்கீரை, வெந்தயக்கீரை, இந்த மாதிரி கீரைகள்ல விட்டமின் பி வந்து அதிக அளவுல இருக்கு. அப்புறம் பீட்ரூட், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து உணவுல வாரத்துல ஒரு 3 நாளோ 4 நாளோ வந்து ஒரு 1/1 கீரை ஒரு நாள் சாப்பிடுறீங்க அப்படின்னா
பயிர் வகைகள் ஒரு நாளைக்கு, தானிய வகைகள் ஒரு நாளைக்கு, இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஆல்டர்னேட்டிவா நீங்க சாப்பிட்டு வரும்போது விட்டமின் பி வந்து உடம்புக்கு தேவையான அளவு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். கிடைக்காத பட்சத்துல இந்த மாதிரி முக்கியமான சில பிரச்சனைகள் வந்து உடம்பு சந்திக்க நேரிடும். முக்கியமா இந்த நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து சந்திக்க நேரிடும். இனப்பெருக்க உறுப்புகளை சுற்றி இருக்க நரம்புகள் வந்து வலுவிழக்கிறது, அதுக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைக்காம இருக்கிறது, ஞாபக மறதி ஏற்பட அந்த மூளையில இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து அந்த அதனுடைய தன்மையை இழக்கிறதா இருக்கட்டும், இந்த நரம்பியல் சார்ந்த குறைபாடுகளுக்கு நடுக்கம் வர்றது, கென்ற பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள். இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் உங்க உடம்புல வராம இருக்கணும்னாலே சோ முக்கியமா இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் உங்க உடம்புக்கு உணவுகள் மூலமா கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து தடுக்கப்படும். சோ அப்போ இந்த உணவுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இதை நீங்க சாப்பிட்டுட்டு வர உங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான தோல், தசை, முடி, நரம்பு வளர்ச்சியை நீங்க வந்து ஊக்குவிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஆரோக்கியமான முறையில இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த உணவுகள்லாம் வந்து நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் குறைபாடுனாலதான் எனக்கு உடம்புல இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படின்னு இது வரைக்கும் தெரியல, இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா என் கூட வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். இது போக வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா என் கூட வந்து கேளுங்க. இந்த வீடியோல உள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.